வணக்கம், வெல்கம் டு சஞ்சயம்மா சமையல். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரியும் அவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உருண்டை தான் செய்ய போகிறோம். வேர்க்கடலை, எள், இது ரெண்டையும் வச்சு நம்ம இன்றைக்கி செய்யலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன கப்பு, இந்த மஞ்சள் கலர் கப் இருக்கு இல்லையா, இதில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை, அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு எள், ஒரு மூணு ஏலக்காய். ஏலக்காய் தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இந்த மூணையும் வந்து நம்ம லைட்டாக மிதமான தீயில் வறுத்து எடுக்க போகிறோம். எள் வந்து படபடபடன்னு பொரியணும், அவ்வளோதான். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். வேர்க்கடலை நம்ம வறுக்க தேவையில்லை, இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான். இருந்தாலும் நான் கொஞ்சமாக லைட்டாக வறுத்துக்கிறேன். அதோடய தோலெல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிடணும், அவ்வளோதான். எள் வந்து நல்லா பொரிஞ்ச உடனே அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி கொஞ்ச நேரம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த உருண்டையை நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு எள், ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதனால் இனிப்புக்காக ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி ஒரு கப்பை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் ஊறுக்கியும் சேர்த்துக்கலாம், அப்படியும் சேர்த்துக்கலாம். இதை வந்து அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து லைட்டாக கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். என் பொண்ணு பாருங்கள், இப்போவே ரெடி ஆகிட்டா எடுத்து சாப்பிட்றதுக்கு, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா அமுத்தி அமுத்தி பிடிச்சோம் அப்படின்னா சூப்பராக லட்டு ரெடி ஆயிரும். இதில் வந்து நம்ம வேர்க்கடலை மட்டும் சேர்த்தும் செய்யலாம், இல்லைனா எள் மட்டுமே சேர்த்தும் செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். கடையில் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காம ஒரு தடவை மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செஞ்சு வச்சுட்டு டெய்லி ஒரு லட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவங்க வளரும்போது ரொம்ப ஆரோக்கியமாக வளருவாங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.